ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஜப்பானீஸ் ஃபுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். இதோ எதிரில் தெரியுது பாருங்கள், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். இந்த இட்ஸோ ஷாப் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் நிறைய இடத்துல வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு மீல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து போகலாம். நீங்கள் யூஸ்வலான ரெஸ்டாரண்ட் போகணுன்னா நம்ம ஆர்டர் பண்ணி குக் பண்ணி வரத்துக்குள்ளேயே வந்து பாதி பசி வந்து போயிடும். குயிக்காக வந்து நீங்கள் வந்து மீல் சாப்பிடணுன்னா வந்து இங்கே வந்து போகலாம். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் தான், கிராக்கர்ஸ் தான், சிப்ஸு தான். இதை வந்து ப்ரான்ல நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி மீல் பாக்ஸு. இது அப்படியே வந்து வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து சாப்பிட்லாம். இது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதுலாம் வந்து சுஷி, அண்ட் அந்த ஆரேஞ்ச் கலர் பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாலமன் ஃபிஷ்ஷு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராவாக அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. இந்த பேக்கோட நேம் அண்ட் ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து அவக்கோடெல்லாம் வந்து வச்சு கொடுக்குறாங்க, சிலதில் வந்து ரைஸ் மாதிரியும் வந்து இருக்குது பக்கத்துலேயே கொஞ்சம். இதெல்லாம் பார்த்ததும் கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், நடுவில் அவக்கோடை வச்சுருக்காங்க. ஆனால் இங்கேயும் வந்து எனக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ் இருக்குது, அது என்னன்னு உங்களுக்கு கடைசியில் வந்து சொல்கிறேன். இப்போல்லாம் பப்பு ஆஃபீஸ் போனாலே வந்து வரும்போது இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாலமன் அண்ட் சுசி வந்து கண்டிப்பாக வந்து இருக்க மாதிரியே இருக்குது எல்லா பிளேட்ஸ்லேயும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு மீல் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னவோ வந்து பாருங்கள், நம்ம ஊர் மொச்சக்காய் மாதிரி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க, அப்படியே வந்து ரெடி டு ஈட் போலாது. பார்க்க என்னவோ எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஒரு பாதி அவக்கோடாவை வந்து அப்படியே வந்து வச்சுருக்காங்க ஹுஷி அண்ட் சாலமனோட. இது வந்து ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது இதில். டெசர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மொச்சியும் ஸ்ட்ராபெரி மொச்சியும் இருக்குது. இது வந்து ஜப்பானீஸோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜப்பானீஸ் நியூ இயர் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து மூஸும் இருக்குது. இது பாருங்கள், ஃப்ரூட்டி மாதிரி வந்து இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா அந்த வெஜிடபிள் ஸ்டாக்கு, இந்த சிக்கன் ஸ்டாக்லாம் வந்துருக்கும் இல்லையா, அது நம்ம அந்த ப்ராத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெறும் அந்த வேக வச்ச தண்ணி அதுதான் அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டாக வந்து இங்கே டம்ப்ளிங்ஸ் மாதிரி வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. சிக்கன் டம்ப்ளிங்ஸ், அப்புறம் வந்து வெஜிடபிள் டம்ப்ளிங்ஸ், பன்னீர் டம்ப்ளிங்ஸ்லாம் இருந்தது. நான் வந்து பன்னீர் வந்து வாங்கிட்டேன். கீழேயே வந்து பார்த்திங்கன்னா கயோசா சாஸும் வந்துருக்கும். ஸோ உன வந்து நம்ம அதை டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்தது. இதுதான் வந்து பன்னீர் டம்ப்ளிங்ஸ். இவங்க வந்து பன்னீர் கியோசா வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ரெண்டு நூடுல்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது ஸ்டிர் ஃப்ரை நூடுல்ஸ் ஒன்று, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கியோசா நூடுல்ஸ் ஒன்று. என்னோடய ஃபேவரட்டாக வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது கட்சு கறி ஸ்டிர் ஃப்ரை உடான் நூடுல்ஸ். சூப்பராக இருந்தது. இந்த கிறிஸ்பி ஆனியன்ஸு, அந்த நூடுல்ஸாக இருக்கட்டும், அந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் இட்ஸு பார்த்தாலே நான் வந்து வாங்கி சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த நூடுல்ஸே வந்து பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானீஸ் ஸ்டைல் நூடுல்ஸு. இது பேர் வந்து உடான் நூடுல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணுறேனான்னு வந்து தெரியல. பப்புவும் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்னு தான் வந்து சொல்லிட்டு இது வாங்கினாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிர் ஃப்ரை அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம ஊர் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராத்து, நூடுல்ஸு, கியோசாலாம் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கியோசா போட்டிருக்கு.
இந்தியன் நூடுல்ஸில் வந்து பப்புக்கு வந்து இந்த டேஸ்டெல்லாம் வந்து பிடிச்சிருந்தது, பட் வந்து அந்த டெக்ஸ்சர் மட்டும் வந்து பிடிக்கல. நம்மலாம் வந்து அந்த சூப்பி ஸ்டைல் நூடுல்ஸ்லாம் வந்து சாப்பிட்றது இல்லை இல்லையா. குயிக்காக ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து யூகேல இருந்தீங்கன்னா வெளியில் போகும்போது டக்குன்னு வந்து பசி எடுத்துக்கிச்சுன்னா சட்டுப்பட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இட்ஸுவை வந்து சூஸ் பண்ணலாம். என்னோடய ஃபேவரட் கட்ஸு கறி நூடுல்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.